தஞ்சாவூர் மாவட்டம் பழுத்தூர் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் நடிகை நயன்தாரா தனது கணவருடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். நயன்தாராவின் கணவரும் இயக்குநருமான விக்னேஷ் சிவனின் குலதெய்வ கோயிலான இங்கு திருமணத்திற்கு முன் இருவரும் வந்திருந்தனர். இந்நிலையில் இருவரும் மீண்டும் கோயிலுக்கு வந்தனர். இவர்களின் வருகையொட்டி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவள்ளூர் அருகே திருவிழா வான வேடிக்கையின் போது பட்டாசு வெடித்து படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோழிவாக்கத்தில் ஜாத்திரை திருவிழா நடைபெற்ற போது பேரம்பாக்கத்தைச் சேர்ந்த ஷாதிக் அலி வான வேடிக்கை நிகழ்த்தும் பணியில் இருந்தார். அப்போது வான வேடிக்கை தீ பட்டாசு மூட்டையில் விழுந்து பட்டாசுகள் வெடித்தன. இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஷாதிக் அலி சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த சஞ்சீவ் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழ்நாடு நியாய விலைக்கடை சங்க மாநில தலைவரை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த ஜெயச்சந்திர ராஜா என்ற அவர் சாலையில் நடந்து சென்றபோது அவரை நோட்டமிட்டு வந்த மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் பீர் பாட்டில் தாக்குதலுக்கு இவர் ஆளான நிலையில் இச்சம்பவம் தற்போது நிகழ்ந்துள்ளது. திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை அருகே பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்தில் 22 மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். மாத்தூரை அடுத்து குமாரமங்கலம் பகுதியில் சென்ற கேந்திர வித்யாலயா பள்ளி வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த மாணவர்கள் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஏசி இயந்திரத்திலிருந்து சத்தத்துடன் புகை வெளியேறியதால் சற்று நேரம் பதற்றம் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் கேஜி அறக்கட்டளை சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சி தொடங்கும் முன்னர் தேசிய கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போது நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்கிலிருந்து ஏசி இயந்திரத்திலிருந்து சத்தத்தோடு புகை வெளியேறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் அங்கிருந்து வேறு பகுதிக்கு நகர்ந்து சென்றனர். தொடர்ந்து ஏசி இயந்திரங்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டன. இதையடுத்து விருது வழங்கும் விழா தொடர்ந்து நடைபெற்றது. கோயம்புத்தூரில் டிரைவ் இன் தியேட்டர், ஹெலிபேட் வசதி, ஆடம்பர கிளப் ஹவுஸ்கள் என ஜி ஸ்கொயர் சிட்டி 2.0 எனும் புதிய திட்டத்தை மனை விற்பனை மேம்பாட்டு நிறுவனமான ஜி ஸ்கொயர் தொடங்கியுள்ளது. 110 ஏக்கர் பரப்பளவில் 1688 வீட்டுமனை பிரிவுகள் மற்றும் 8 வணிக மனைகள் உடன் சர்வதேச தரத்திலான 90 நவீன வசதிகள் ஜி ஸ்கொயர் சிட்டி 2.0 திட்டத்தில் அமைய உள்ளதாக அந்த நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 127 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த ஜி ஸ்கொயர் திட்டத்தை தொடர்ந்து இந்த புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஜி ஸ்கொயர் சிட்டி 2.0 3 சென்ட் மனையின் விலை 27 லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கலாஷேத்ரா கல்லூரியில் இன்று தொடங்கிய செமஸ்டர் தேர்வை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் வந்து எழுதினர். கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதாக எழுந்த புகார் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுக்காலான பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டார். இதனிடையே ஏப்ரல் 5 முதல் செமஸ்டர் தேர்வுகள் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பேராசிரியர்கள் 4 பேர் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கல்லூரிக்கு வருவோம் என்று மாணவிகள் திட்டவட்டமாக கூறினர். அதன் பேரில் பேராசிரியர்கள் 3 பேரை பணியிலிருந்து விடுவித்த கல்லூரி நிர்வாகம் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் இன்று நடைபெற்ற தேர்வை ஆர்வத்துடன் வந்து எழுதினர். அசம்பாவிதங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் கல்லூரி வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.